இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பணம் தாங்க. ஸோ ஹாய், நான் உங்கள் நிருபினி. நெஞ்சோடு கலந்துட்டு சொல்ல இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம முத்து மூவிலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி சாங்கை பற்றி தாங்க பேச போகிறோம். வைரமுச்சர் தான் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் மியூசிக் ரஹமான் சாரோட கம்போசிஷனில் தான் இந்த பாடல் ரொம்பவே அழகாக வந்திருக்கும். அண்ட் சிங்கிங் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் தாங்க பாடியிருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எஸ்பிபி சார் வந்து கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்காருன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட ஃபாஸ்ட் ரிகவரிக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இந்த லிரிக்ஸை பற்றி பேசலாம். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இது என் தலையெழுத்து, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறத விட உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாகவே நிறைய ரிசல்ட் கிடைக்குங்க. எக்ஸாம்பிள் நம்ம தலைவரே எடுத்துக்கலாம். பஸ் கண்டக்டராக இருந்து இப்போ சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்காரு அப்படின்னா அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் மட்டும்தாங்க நான் சொல்வேன். விதி ஒரு சைடுவான எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாமே தவிர அதுதான் 100%ன்றதையும் சொல்ல முடியாது. அண்ட் எனக்கு பிடிச்ச லைன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். நம்மக்கிட்ட இருக்கா அந்த விஷயத்தை கொடுத்து பாருங்களேன், அந்த ஹாப்பினஸ்ஸே ரொம்பவே தண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒரு ரூபா கூட உங்கள் அப்பாவோட ஒரு சொட்டு ரத்தம் தாங்க. அண்ட் அதே மாதிரி காசால் கிடச்சவங்க யாருமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் அன்பை காட்டி பாருங்களேன், அதில் 4 பேர் இருந்தாலுமே உண்மையாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நன்றி.